ஹை வணக்கம், வெல்கம் டு மேனர் செஷன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகணும் டிஎன்பிசியில் ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருக்காங்க. அதுவும் லாஸ்ட் இயர் முடிஞ்சுன்னு சொன்னாங்க, ஆனால் இப்போது அதை விண்ணப்பிக்கிறதுக்கான அவகாசம் நீட்டிச்சிருக்காங்க. அதை பார்க்கறதுக்கு முன்னாடி என் சேனலை தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையமானது கடந்த ஆகஸ்ட் மாதம் பார்த்தீங்கன்னா ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருந்தாங்க. அதில் டேராடூனில் இருக்க உள்ள ஒரு இராணுவ கல்லூரியில் சேர்ந்து படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாடு முழுவதும் தேர்வு நடைபெற போவதாகவும் அதில் சென்னையிலையும் எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போகிறோம்னு அறிவிக்கை ஒன்று வெளியிட்டிருந்தாங்க. ஸோ இந்த அறிவிப்புன்றது என்றைக்கு லாஸ்ட் டேட் சொல்லியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா 30/9/2020 அன்றைக்கி தான் லாஸ்ட் டேட் சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பதிவு செய்யும் விண்ணப்பதாரர்கள் இந்த கொரோனா காலத்தில் கொஞ்சம் டைம் ஆகும் அப்படின்றதுனால இந்த இறுதி தேதியானது தற்பொழுது நீட்டிக்கப்பட்டுள்ளது. அதை வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. டிஎன்பிசியில் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க டேட் அப்படின்னு பார்த்தோம். பட் அதுக்கு வந்து வயது வரம்பு ஒன்று இருக்குது. யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், அதாவது எந்த ஏஜுக்குள்ளே அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த வருஷம் 7வது மாதம் 2021 அந்த கணக்கின்படி குறைந்தபட்சம் 11 வயது முதல் அதிகபட்சம் 13 வரை மட்டும்தான் இருக்கணும். கல்வி தகுதி பார்த்திங்கன்னா, விண்ணப்பதாரர்கள் 7ஆம் வகுப்பு படிப்பவராகவோ அல்லது 7ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவராகவோ இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் அது எப்படின்றத பார்ப்போம். அதாவது தேர்வு செய்யும் முறை எப்படின்னு பார்த்திங்கன்னா, ரிட்டன் எக்ஸாம் ஒன்று இருக்குது. அந்த ரிட்டன் எக்ஸாம் எழுதி முடித்த உடனே பர்சனல் இன்டர்வியூ ஒன்று இருக்குது, அதையும் அட்டன் பண்ணணும். அந்த இன்டர்வியூ வந்து எப்போ அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த வருஷம் ஏப்ரல் மாதம் அதாவது 6/4/2021 அன்று நடைபெறும்னு சொல்லியிருக்காங்க. இது குறித்து இன்னும் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பினை இன்னும் வெளியிடலை. சீக்கிரமாக கூடிய சீக்கிரமாக கன்ஃபார்மாக சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த விண்ணப்ப கட்டணம் எவ்வளோ ஃபீஸ் பே பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் கேட்டகரி அந்த பிசி எம்பிசி அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ₹600 அதுக்கு பே பண்ணணும். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா, தாழ்த்தப்பட்டவர்கள் பழங்குடியினர் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களும் பே பண்ணணும், 555 ரூபாய் பே பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த எக்ஸாம் டேட், அந்த டேட் என்றைக்கு நடைபெறும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி 2ஆம் தேதி 2 தேதிகள் நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த விண்ணப்பிக்கும் முறை அதை பற்றி பார்த்துருவோம். அதாவது விண்ணப்பிப்பவர்களுக்காக அடுத்த மாதம் அதாவது நவம்பர் 30 வரை லாஸ்ட் டேட்னு சொல்லியிருக்காங்க. அதனால் தகுதியும் விருப்பம் உள்ளவர்கள் வரும் 30/11/2020 அன்றைக்குள் தங்கள் புது செய்யப்பட்ட விண்ணப்பங்களை டிஎன்பிசி அலுவலகத்தை சென்றடையுமாறு நீங்கள் போஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அது போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படி உங்களுக்கு ஃபில் பண்ண அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எந்த இடத்துக்கு சென்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஜென்ரலாகவே உங்களுக்கு அந்த டிஎன்பிசி அந்த அட்ரஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அப்படின்னா எங்கள் டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள். அதுக்கப்புறம் நோட்டிஃபிகேஷனும் எங்கள் டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம். நீ தயவு செஞ்சு அதை கொஞ்சம் பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணி காலேஜில் சேர்ந்து படிக்கணுன்றது எங்கள் சேனல் சார்பாக உங்களுக்கு ஒரு வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேங்க. இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்த விஷயங்கள் உங்களுக்கு டவுட்ஸோ ஃபீட்பேக்ஸோ எதோ இருந்தால் இல்லை கமெண்ட்ஸோ இருந்தால் தாராளமாக எங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். அதுக்குன்னு ஆன்சராக நாங்களும் போஸ்ட் பண்ணுறோம். தேங்க்யூ.